camera. ஐ கைஸ் நான் உங்கள் இப்போ இனிங்க நூடியில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூயா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக்கு விஷய வந்துட்டு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிக் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்பான்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டு மஜா தான், ஓகேங்களா? ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணால் டைமண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தான், ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா சரியான நிலமையில இல்லை, ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஆயிட்டு, அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அவனால் இப்போ எழுந்திரிச்சு நடக்கக்கூட வந்து பார்த்திங்கன்னா முடியாமல் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரில. எல்லாம் பார்த்திங்கன்னா விதி தான், நல்லா தான் பார்த்திங்கன்னா நல்ல சந்தோஷமாக இருந்த பையன்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான், ஓகேங்களா? ரொம்ப பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது நம்மளுக்கு. இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சர் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவன் பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ கூட லைவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பான், பெட் ரெஸ்ட்டில் இருந்து தான் பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பான், ஓகேங்களா? ஸோ எல்லோரும் அவன் திருப்பி வரணும், நல்ல நிலமையில் திருப்பி வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நீ சொன்ன பார்த்தியா, இதுதான் உருட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆசமான ட்ரிக்குக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போகலாம். இது எல்லா விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும், ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் இதை நீங்கள் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் பார்த்திங்கன்னா இந்த லூசு பேலுக்கு எப்படி இந்த ட்ரிக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடம் வந்து பார்த்திங்கன்னா எக்யூப் பண்ணிக்கோங்க. ஆடம் எக்யூப் பண்ணிட்டு கையில் எந்த கன்ன ஸ்கின் இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா அன் எக்யூப் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா? அன் எக்யூப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போங்க, ஓகேங்களா? போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ரெஷ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை மட்டும் பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஓகேங்களா? ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த இமேஜ் உங்களுக்கு தெரியாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படி லோட் ஆகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிட்டு டப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருங்க, ஓகேங்களா? வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா போங்க. ஒரே ஒரு கிளாஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருங்க. கண்ணு எதுவுமே பார்த்திங்கன்னா கையில் எடுக்காமல் உடனே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துருந்தோம், ஓகேங்களா? வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்கும். அந்த நுல்லா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்கும், ஓகேங்களா? அந்த ஈவ் கேரக்டர், அந்த ஆடம் கூட சேர்ந்த ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற வேண்டியது இருக்கும். கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்க்குவாங்க. கேரக்டர்ஸில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈவ் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. அதாவது நுல்லா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. நுல்லா கேரக்டருக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் கேட்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கும், அதையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ரிப்போர்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண போங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 டைமண்ட் ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போட்டாலும் உங்களுக்கு லெஜெண்டரி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிரும், ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளூவால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆகு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை தான் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? எந்த விஷயம் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி உங்களுக்கு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உழுந்துரும், ஓகேங்களா? இது பாட்டு தான் பார்த்திங்கன்னா சொன்னால் மேலே டைமண்ட்ஸையும் பாருங்கள், நிறைய வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணி விட்டான். என்னன்னு தெரில, என்னாச்சுன்னு தெரில, கீழே எங்கேயும் விழுந்து மண்டையிட்டே உடச்சிக்கிட்டானா, நம்மளுக்கெல்லாம் நல்லா இது பண்ணுதான். சரி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொன்று எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆடம் கேரக்டர் வச்சுக்கோங்க. அந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரு கிளாஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா போங்க. கிளாஸ் கோட் போயிட்டு கிளாஸ் கோடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு கேட்கும் பார்த்திங்கன்னா கன் சவுண்டு, நீங்கள் கன் எடுக்கிற சவுண்டு, அந்த சவுண்டு வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடுவோம், ஓகேங்களா? வெளியே வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபீமேல் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போய் கிளியர் கேட்ச் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். கிளியர் கேட்ச் கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 20 டைமண்ட்லாம் ஸ்பின் பண்ணாதீங்க. 20 டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி செஞ்சு 20 வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க, ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தடவை செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 200 ஸ்பின்னே வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அந்த 200 ஸ்பின்னு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவைனா இதே மாதிரி பண்ணி நான் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போது 20 டைமண்ட் வச்சு பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்கும், ஓகேங்களா? இது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவைக்கு, சரி, ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு, அந்த 200 டைமண்ட் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா 20 டைமண்டாக கொடுத்து எடுக்கும், ஓகேங்களா? உங்கள் கண்ணு முடியாதே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கேன்.
ஒன்று வந்து கொடுத்துட்டேன், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பூயாய் மட்டும் கிடச்சிட்டு. இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா பாட்டு மஜா தான் பார்த்திங்கன்னா சொன்னால், அவன் எங்கே உட்காந்து ஓசியா அப்படின்னு பார்த்திங்கன்னா சத்தியமாக தெரில. நான் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிட்டு அப்சல்யூட்லி வந்து நான் நிறைய ரிவார்ட்ஸ் வந்து எடுத்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 200 டைமண்டை அதுக்கப்புறம் கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா உங்கள் டைமண்ட் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இது 20 ஸ்பின் கொடுத்து தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும், ஓகேங்களா? இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணணும், திருப்பி திருப்பி வந்துருந்தீங்கன்னா சொல்லிட்டோம், ஓகேங்களா? ஸோ நம்ம விஷயம்ல வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம பண்டில் அந்த கட்டானா மட்டும் தான் பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங், ஓகேங்களா? அதையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும். ஸ்பெஷல் ஆஃபர் எதுவும் விழுந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏதாச்சும் ஸ்பெஷல் ஆஃபர் வந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும்ப்பா, ஓகேங்களா? அடுத்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது எல்லா விஷயத்துக்கும், இந்த பூயா விஷயம்னு இல்லை, எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு பாருங்கள், ஓகேங்களா? உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். செஞ்சுட்டு ரிசல்ட் என்ன வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போயிருங்க. இதேமாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இல்லை ரெடிம் கோட்ஸு, இல்லை என்ன ஃப்ரீஃபயர் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் என்ன வேணும்னாலும் வந்தீங்கன்னா நம்ம சேனல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நல்ல வழியில் சந்திக்கிறேன், அதை ரிஸ்டேட் இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது, வராது, தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.